12 பச்சை மிளகாய், புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு, இல்லாட்டினா பெரிய நெல்லிக்காய் அளவு, புளியும் காரமும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. 12 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, 2 கைப்பிடி தேங்காய். தேங்காய், பச்சை மிளகாய், புளி, உப்பு, அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சோன்னே சின்ன வெங்காயத்தை லாஸ்ட்டில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு, அங்கங்கே க்ரன்ச்சியாக அது கடிப்படுற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இந்த துவையல். இதை வந்து சக்கரை பொங்கலுக்கு கூடயும் வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இது வந்து இட்லி, தோசை, வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது சின்ன வெங்காயத்தையும் போட்டாச்சு, இப்போ ஓட்டிடலாம். இது வந்து பொங்கல் துவையல்னு தான் எங்கள் ஊர்லேயே சொல்லுவாங்க. இதை தாளிக்கிறது அவ்வளவா இல்லை, இதை வந்து பொங்கலுக்கு தொட்டுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இட்லி தோசைக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். இது தாளிக்கிறது எங்கள் ஊர் சைடில் பழக்கம் இல்லை, வேணும்னா தாளிச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.